தீபாவளியையொட்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழில் வாழ்த்து கூறிய ஆளுநர் ஆர் என் ரவி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆடைகள் மற்றும் பட்டாசுகளையே வாங்க வலியுறுத்தல். தீபாவளியையொட்டி சென்னை தியாகராய நகரில் கடைசி நேர ஷாப்பிங்கில் மக்கள் ஆர்வம். திருப்பூர், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் அலைமோதும் மக்கள் கூட்டம். தீபாவளியையொட்டி சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு பயணிக்கும் மக்கள். ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். தீபாவளிக்காக சொந்த ஊர் செல்ல ரயில் நிலையங்களில் திரண்ட புலம்பெயர் தொழிலாளர்கள். கோவை மற்றும் திருப்பூர் ரயில் நிலையங்களில் முண்டியடித்த மக்கள் கூட்டம். தீபாவளியையொட்டி பேருந்துகளில் சொந்த ஊருக்கு பயணிக்கும் மக்கள். இன்று மாலை வரை அரசு பேருந்துகளில் 453,000 பேர் பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்து துறை தகவல். சென்னை பூந்தமல்லி சிறப்பு பேருந்து நிலையத்தில் அமைச்சர் சிவசங்கர் திடீர் ஆய்வு. பேருந்தில் ஏறி பயணிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். தீபாவளியை கொண்டாட சென்னையிலிருந்து ஆம்னி பேருந்துகளில் 117,000 பேர் பயணம். 2 நாட்களில் 2,940 பேருந்துகள் இயக்கப்பட்டதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தகவல். போக்குவரத்து தொழிலாளர்களின் தீபாவளி போனஸில் ஊழியர்களின் அனுமதியின்றி பிடித்தம் செய்ய தடை விதிக்க கோரி மனு. 2 வாரங்களில் தமிழ்நாடு அரசு மற்றும் போக்குவரத்து கழகங்கள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டத்தில் திடீரென பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய நீர். மழையில் நனைந்தபடி தீபாவளிக்கான பொருட்களை வாங்க வந்த மக்கள். தீபாவளியான நாளை தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு இல்லை. ஓரிரு இடங்களில் மிதமான மழையை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யும் என தகவல். சென்னை தீவு திடலில் இன்று இரவும் பட்டாசு விற்பனை உண்டு. கோவையிலும் பட்டாசுகளை வாங்க ஆர்வம் காட்டும் மக்கள். சென்னையில் அனுமதிக்கப்பட்ட 2 மணி நேரம் மட்டும் பட்டாசு வெடிக்கப்படுகிறதா என கண்காணிக்க குழு. ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் எஸ்ஐ தலைமையில் 2 காவலர்கள் பணியில் இருப்பார்கள். தீபாவளி கந்தசஷ்டியை ஒட்டி நெல்லையில் பூக்கள் விலை கணிசமாக உயர்வு. 1 கிலோ பிச்சிப்பூ 1,800 ரூபாய்க்கு விற்பனை. தீபாவளியையொட்டி திருச்சி சமயபுரத்தில் 4 கோடி ரூபாய்க்கு விற்பனையான ஆடுகள். ஆரணி அருகே 1 கோடி ரூபாய்க்கு மாடுகள் விற்பனை. சென்னையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனின் மகன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக புகார். தியாகராய நகரில் திரைப்படம் பார்த்தபோது தாக்குதல் நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் காவல்துறை விசாரணை. காஞ்சிபுரம் அருகே காவல் நிலையத்தில் கையெழுத்திட வந்த டிடி பாசனை பார்க்க திரண்ட சிறுவர்கள். ஹோட்டலிலும் கூட்டம் கூடியதால் சாப்பிட ஆர்டர் செய்த ஆம்லெட்டை பார்சல் கட்டி எடுத்துச் செல்ல அறிவுறுத்திய காவல்துறை. வேலூர் பள்ளிக்கொண்டா பேருந்து நிலையத்தில் மதுபோதையில் டீ கடை சூறை. தொழில் போட்டியில் கடையை அடித்து நொறுக்கிய நபருக்கு வலைவீச்சு.
திரைப்பட நடிகர் கங்கா சென்னையில் மாரடைப்பால் மரணம். சிதம்பரத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என குடும்பத்தினர் தகவல். தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்படும் நிலையில் கடைசி நேர ஷாப்பிங்கில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சென்னை தீவு திடலில் இருந்து பட்டாசு விற்பனை குறித்த தகவல்களை செய்தியாளர் கீதன் வழங்குகிறார். மேலும் ஆடை விற்பனை குறித்து நெல்லையிலிருந்து சிவமணி, சேலத்திலிருந்து கோகுல், இறைச்சி விற்பனை குறித்து மதுரையிலிருந்து வெற்றி ஆகியோர் தகவல்களை வழங்குகின்றனர். முதலில் கீதனிடம் பேசலாம். கீதன், பட்டாசு விற்பனை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் என்னென்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு? நாளைய தினம் தீபாவளி வந்திருக்கக்கூடிய நிலையில மக்கள் என்ன சொல்றாங்க கீதன்? சென்னை பொறுத்தவரை சென்னை தீவு திடலில் கடந்த 10 நாட்களாக பட்டாசு கடைகள் 55 கடைகள் அமைக்கப்பட்டு விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகின்றது. நாளை தினம் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு கடைசி நேர விற்பனை என்பது தீவு திடலில் களை கட்டியுள்ளது. கடந்த சில தினங்களை காட்டிலும் இன்று விற்பனை என்பது அதிகரித்திருக்கின்றது. ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் பல வகை பட்டாசுகளை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் இன்று இரவு முதலே இரவு வரை இன்று பட்டாசு விற்பனை இருக்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் வியாபாரிகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். இந்த வருஷம் தீபாவளிக்கு பட்டாசு விற்பனை எப்படி இருக்கு? நல்லாவே இருக்கு, நல்லா இருக்கு. வியாபாரம் புது ஐட்டம் எல்லாம் வந்திருக்குது. வனிதான்ற ஒரு கம்பெனியில குழந்தைங்க வெடி, துப்பாக்கி, பட்டாம்பூச்சி, தும்பி, தேனீக்கள் எல்லாமே இருக்கு. 7 சென்டிமீட்டர் வெடி பெருசா மேல போய் வெடிக்கிறது. ஹைட்டு ஆரஞ்சு கலர், எல்லோ கலர் எல்லாம் அழகழகா இருக்குது. இன்னைக்கு இரவுக்கு இன்னைக்கு நைட் ஃபுல்லா பட்டாசு விற்பனை இருக்கா? இங்க ஆமா இரவு ஃபுல்லா இருக்கும், விடிய விடிய கடை வைப்போம், நாளைக்கும் இருக்கும். வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு பெரிய அளவில் இல்லாத காரணத்தால் சென்னையை பொறுத்தளவில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் பட்டாசுகளை வாங்கி வருகின்றனர். நாளைய தினமும் மழை இருக்காது என்பதால் இன்று வாங்கக்கூடிய பட்டாசுகளை ஆர்வமுடன் வெடிப்பதற்காக தொடர்ந்து பொதுமக்கள் தீவுதலுக்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். தொடர்ந்து இரவு முதலே இன்று பட்டாசு விற்பனை இருக்கும் என்பதால் இங்கு விற்பனை களை கட்டியுள்ளது. கண்டிப்பா கீதன், சென்னை தீவு திடல இருக்கக்கூடிய நிலவரம் குறித்து உங்களுடைய தகவல்களை வழங்கினீங்க, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக மதுரையிலிருந்து செய்தியாளர் வெற்றி இணைப்பில் இருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். வெற்றி, மதுரையை பொறுத்த அளவுல தீபாவளி கொண்டாட்டங்கள் வந்து நெருங்கி இருக்கா? மக்கள் என்ன சொல்றாங்க, எப்படி இருக்கு மதுரை? நாம் மதுரையை பொறுத்த வரைக்கும் தீபாவளி கொண்டாட்டம் எல்லா பண்டிகைகளையும் எல்லா விழாக்களையும் எல்லா நாட்களையும் போல அவர்களுக்கு தீபாவளி என்பது இன்னும் விசேஷமான ஒரு கொண்டாட்ட தினம். அதில் சாப்பாட்டுக்குன்னு வரும்போது சாப்பாடை கொண்டாட தெரிஞ்ச ஒரு ஊர்களில் ஒருத்தவங்க, ஊர்க்காரங்களில் ஒருத்தவங்க மதுரைக்காரங்க, அந்த சாப்பாடு தீபாவளிக்கு கொடுக்கும்போது அதில் அசைவம் இல்லாமல், அதில் கறி இல்லாமல், கறிச்சோறு இல்லாமல் தீபாவளிங்கிறது, தீபாவளிக்கான நாள்ங்கிறது முழுமையடையாது. அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இந்த வகையில் மதுரை நெல்பேட்டையில் இருக்கக்கூடிய நம்ம கறி இறைச்சி சந்தை அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஆடு, கோழி, மீன் இவற்றை எல்லா வகை இறைச்சிகளையும் தரமாகவும் ஓரளவுக்கு மலிவாகவும் வாங்க முடியுன்ற காரணத்துக்காக இந்த சந்தையில் மக்கள் அதிகளவில் குவிந்து இறைச்சிகளை வாங்கிக்கிட்டு இருக்க காட்சியை நாம் பார்க்குறோம். இங்கே கறிக்கடைகளில் மக்கள் கூட்டம் திரளாக வந்திருந்து அவங்களுடைய கறிகளை வாங்குறாங்க. இறைச்சி வாங்குறதுல அவங்களுடைய ஆர்வம் அப்படிங்கிறது துணி வாங்குறதை விட பட்டாசு வாங்குறதை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா சாப்பிட்றது வழியாக தான் அவங்களோட அந்த விழாவை முழுமையாக அனுபவிக்க முடியும். நண்பர் ஒருத்தர் கறிவாங்கிட்ட பேசுவோம். பிரதர், தீபாவளியில் இறைச்சி கறிங்கிறது, கறிச்சோறுங்கிறது எவ்வளோ முக்கியம்? தீபாவளிக்கு மதுரையில் வந்து கறி இல்லாமல் தீபாவளியே கிடையாது. தீபாவளி முடியாது, ஃபுல்ஃபில் ஆகாது. கறி எடுத்து பிரியாணி ஆக்கி சாப்பிட்டாதான் எங்களுக்கு தீபாவளியே. அது ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. நீங்கள் என்னெல்லாம் வாங்கினீங்க கறி? எப்படி என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ண போகிறீங்க? குடல், காலையில் குடல் குழம்பு வச்சு இட்லி வடையை சாப்பிட்டாதான் ஃபுல்ஃபில் ஆகும். மதியானம் பிரியாணி, தயிர் வெங்காயம், முட்டை, நைட்டு திருப்பி 100 ரவுண்டு முடித்தாதான் சரியாகும் தீபாவளி. அப்போ தான் ஃபுல்ஃபில் ஆகும். அவர் நண்பர் பேசுகிறத சொல்லும்போதே தெரிஞ்சிருக்கும் மதுரைக்காரங்க ஃபுட்டை எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு. காலையில் இட்லியோட குடல் குழம்பு வைக்கணும், மதியானம் பிரியாணி முட்டையோடு சாப்பிடணும், திரும்ப நைட்டு ஒரு 2வது ரவுண்டு இப்படி சாப்பிடணும்னு முழு திட்டத்தோட தீவிரமாக மதுரை மக்கள் தயாராகிட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீராம்.